வேதாரண்யம் அருகே ஆறு காட்டுத்துறையில் அரிய வகையைச் சேர்ந்த நூற்றி முப்பது ஆலிவ் ஆமை குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன நாகை மாவட்ட கடற்கரையில் ஆண்டுதோறும் ஆழ்கடல் பகுதியிலிருந்து வரும் ஆலிவ் ஆமைகள் கரையில் குழி தோண்டி முட்டையிட்டு மூடிவிட்டு கடலுக்குள் சென்றுவிடும் இவற்றை வேட்டையாடுவதை தடுப்பதற்காக வனத்துறையினர் ஆமை முட்டைகளை சேகரித்து பத்து பொறிப்பகத்தில் பாதுகாப்பாக வைத்து குஞ்சு பொறிக்க வைத்தனா் நூற்றி முப்பது ஆமை முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் வெளிவந்த நிலையில் மாவட்ட கலெக்டர் பழனிசாமி அவற்றை ஆறு துறை கடலில் விட்டார் ஐந்து வரும் ஆலிவ் ரெட்லி என வகையான ஆமைகளை நாம் பாதுகாத்து வரும் இந்த ஆலிவ் ரெட்லி ஆமைகளை பாதுகாப்பதற்கு தமிழக வனத்துறை மிகவும் சிறப்பான செயல்களை செய்து கொண்டு வருவாங்க மனிதர்கள் விலங்குகளிடமிருந்து அரிய வகை இனமான ஆமைகள் இதன் மூலம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன